தமிழ் பேசும் மனிதனால உங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக நான் ஐஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன், கேஸ் போட்டிருக்கிறதுனால மறைஞ்சிருக்கும். பட் இந்த வீடியோவே நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஒரு ஐஃபோனுக்கு தேவையான ஆக்சசரிஸ் என்னென்ன இருக்குது? ஏகப்பட்ட ஆக்சசரிஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நிறைய கேஜெட்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன எதுன்றது வந்து பார்க்கலாம். அண்ட் இது வெறும் ஐஃபோனுக்காக தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா ஐஃபோனுக்கு நான் சொல்லக்கூடிய நிறைய விதமான விஷயங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டான ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்லேருந்து போயிடலாம். ஏன்னா நம்ம லோகோ எல்லாம் மறைக்கிற விஷயங்கள் இது தானே. ஸோ ஜென்ரலி நம்ம வந்து நார்மலாக வாங்குறது எதிரானு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு கேஸ் வாங்குவோம். அண்ட் இருக்கிறதுல சீப்பஸ்ட் ஆப்ஷனும் இது தாங்க. நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு லோக்கல் ஷாப்பில் பார்க்கணும்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா 160 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் தான். பட் இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இப்போவே பாருங்கள், நல்ல மஞ்சளாக இருக்கா? கலர் மஞ்சள் கிடையாது, இது ஒயிட்டு தான் ஆக்சுவலி. பட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கவர் என்ன ஆகும், போக 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 மஞ்சளாகிடும்ல, ஆல்ரெடி வந்து ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 1.5 மாதத்துலேயே இது வந்து மஞ்சளாகிடுச்சு. ஸோ அதனால் இதை வாங்கிறத விட வாங்காமல் இருக்கிறது நல்லது. இல்லை ப்ரோ, நான் வாங்குறதே டிரான்ஸ்பரண்ட் தான் வாங்குறேன்னு சொன்னாலுமே அதை வாங்குறத விட இதை வாங்கினீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேக் சேஃப் அந்த மேக்னெட்ஸ் எல்லாம் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங்க்கு இது சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரிப்பியாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நான் ரொம்ப தேடி பார்த்து வாங்கினது இது. என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா உங்களுக்கு இதில் சென்டரில் லோகோ இருக்காது, ஆப்பிள் லோகோ கிடையாது. ஸ்பிகன் ஒரு நல்ல பிராண்டு தான். சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிப்பியாக இருக்கும்னு சொல்லி சின்ன சின்ன டெக்ஸ்சர் இருக்குது, ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் சின்னதாக ஒரு டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ நான் எனக்கு பர்சனலாகவே நான் இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஓகே, ரொம்ப கிரிப்பியாலாம் வந்து கிடையாது, ஓரளவுக்கு கிரிப்பியாக இருக்குது. பட் இதுவே நீங்கள் இந்த கேசாலஜியோடைய இந்த கேஸை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு செம ஸ்டைலிஷாக இருக்கும் இல்லை, பட் கம்ப்ளீட்லி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அதனால தான் நான் அதை விட்டுட்டு இதை வாங்கினேன். பட் உங்களுக்கு ஸ்டைலிஷாக வேணும்னா நீங்கள் அதை வந்து பார்க்கலாம். இல்லை நார்மலாக கொஞ்சம் கிரிப்பியாக இருக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா இதை பாருங்கள். பட் இது எப்படியுமே இல்லை, எனக்கு இருக்கிறதுலே ரொம்ப கிரிப்பியாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் எப்போவுமே ரெக்கமெண்ட் பண்ணேன் அந்த ஒரு கேஸ். அதே போல் இதில் வந்த எந்த ஒரு வீடியோவும் எந்த ஒரு பிராண்டும் எதுவுமே வந்து ஸ்பான்சர்லாம் வந்து கிடையாது, சரிங்களா? என்னுடைய பர்சனல் யூசேஜ் வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேமாஃப்ளாக் டிசைனில் சைடில் ஃபுல்லாக நல்ல கிரிப்பியாக இருக்கும், எஜஸ் எல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்திருக்கும். அண்ட் இது பர்ஃபெக்டாக இருக்கும், உங்கள் லோகோவும் ஓரளவுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். இதை நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான வாங்கிக்கலாம். அண்ட் ஐஃபோனுக்கும் இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் தான். என்ன, இந்த மாதிரி கொஞ்சம் ஹெவியாக போடும்போது ஃபோன் இன்னும் கொஞ்சம் ஹெவியாகும். ஸோ உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும்ன்றதை பாருங்க. அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய இந்த மாதிரி கேஸ்லையுமே மேக் சேஃப் சப்போர்ட் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி உள்ள ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வயர்லெஸ் சார்ஜிங்க்கும் அதை யூஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும். அடுத்ததான் நான் இந்த கேபிள் ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்பிளில் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜர் வர்றதில்ல, வெறும் கேபிள் தானே தராங்க. பட் அந்த கேபிளும் ரொம்ப மெலிசாக தான் இருக்கும், நிறைய தடவை யூஸ் பண்ணிங்கன்னா அந்த எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த கேபிள் ப்ரொடெக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை எடுத்து அந்த கேபிளுடைய ரெண்டு எண்ட்லேயுமே அந்த எண்கிட்ட வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து அந்த ஸ்டேபிலிட்டியை வந்து அதுக்கு பாதுகாக்கும். அட் த சேம் டைம் உங்களுடைய ஒயர் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வந்து வரும். இதுக்கான ஒரு மிக சிறந்த மற்றும் சீப்பஸ்ட் ஆப்ஷன் இது. இல்லை நீங்கள் வாங்குற கேபிளே கொஞ்சம் டியூரபிளாக இருக்கணும், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நான் டியூராசெல்லிருந்து ஒரு கேபிள் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைடட் கேபிள்ஸ், நல்ல பிரைடாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே செம ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் இதில் எஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களே வந்து ப்ரொடக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கு மேக்ஸிமம் நான் சொன்ன அந்த கேபிள் ப்ரொடக்ட் வந்து தேவைப்படாது. பட் நீங்கள் ட்ராவல் அப்போ மற்ற டைம்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேபிளை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எப்படியும் பாக்ஸில் சார்ஜர் தர்றதில்ல. ஸோ நான் பெல்கின்லேருந்து இந்த சார்ஜர் வாங்கினேன். ஸோ நமக்கு நார்மலாக ரெண்டு ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று, இருக்கிறதுலே பெஸ்ட் சார்ஜர் வாங்கணும், லைஃபும் நல்லா இருக்கணும், ப்ராடக்ட்டும் நல்லா இருக்கணும், 100% பிரச்சனையே இருக்கக்கூடாது, ஹீட்டிங் இருக்கக்கூடாதுன்னா ஆப்பிளுடைய அஃபிஷியல் சார்ஜர் வாங்குறது இட்ஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டபிள். ஏன்னா அது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சார்ஜர், ஹீட்டிங்ல இருந்து எல்லாமே கரெக்டா மேனேஜ் பண்ணும். பட் அது பட்ஜெட் ஜாஸ்தி, அந்த அளவுக்கு போக முடியாதுன்ற பட்சத்திலுமே இல்ல எனக்கு இன்னொரு சார்ஜர் வேற பிராண்ட் இது, நான் வந்து ஒரே டைம்ல ரெண்டு ப்ராடக்ட் எல்லாம் சார்ஜ் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி இருக்க பட்சத்துல இந்த மாதிரி ஒரு சார்ஜர் நீங்க வாங்கலாம். இது பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசுதாங்க இருக்கு, ரொம்ப 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 குட்டியான ஒரு ஷேப்ல வந்து வரும். அண்ட் இவங்களே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங், பிடி மற்றும் பிபிஎஸ் அதோட சப்போர்ட் இருக்கு, யுனிவர்சல் கம்பட்டபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் ரெண்டு யூஎஸ்பி டைப் சி போர்ட்டும் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல 65 வாட் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது அப்படின்றது போல வந்து போட்டிருக்காங்க. சப்போஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து வாங்கினதுக்கான முக்கியமான காரணம் ரெண்டு அவுட்புட் இருக்கு இல்லையா, நான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறப்ப இதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணேன், என்னுடைய மேக்புக்குக்கும் நான் இதே யூஸ் பண்ணி சார்ஜ் போட்டுக்கலாம், பக்காக வந்து ஒர்க் ஆகுது, எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. அதுவும் டைப் சி தானே, பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வந்து ஒர்க் ஆகிடுது. இல்லை நீங்கள் அதே சமயத்தில் நீங்கள் ஃபோனுக்கு சார்ஜ் பண்ணணும்னாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் என்னென்னா ரெண்டு போட்டிங்கன்னா பவர் வந்து ஸ்பிளிட் ஆகும். அண்ட் இந்த சார்ஜருடைய ப்ரைஸிங்க்கு இது கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூ இருக்குங்க, அதிகமாகவே ஹீட் ஆகுது, நல்லது. அதுவும் நீங்கள் அந்த 100% சார்ஜ் போட்டுட்டு நீங்கள் அப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி தக 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 தகன்னு ஒரு 44-45 டிகிரி கூட வருது. ஸோ ரொம்பவே ஹீட் ஆகுது, இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் இது. பட் இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய எல்லா
சார்ஜருமே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து போர்ட்டோட ரெண்டு போர்ட்டோட உங்களுக்கு வந்து ஆப்பிள் ஐஃபோனை சப்போர்ட் பண்ணி மேக்புக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லா சார்ஜருமே இதே மாதிரி தான் வந்து ஹீட் ஆகும். பட் வேற ஆப்ஷன் இல்லைன்னா மட்டும் இதை பாருங்க, இல்லாட்டி நீங்க ஐஃபோனுடைய சார்ஜரை பிக் பண்ணிக்கலாம். அடுத்ததா வயர்லெஸ் சார்ஜிங் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ஆப்பிள் ஐஃபோன் வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு. அண்ட் டிராவல் பண்றவங்களுக்கும் வந்து ஒரு வயர்லெஸ் சார்ஜிங் கண்டிப்பா வந்து தேவை. ஸோ எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சார்ஜிங் டாக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டஃப்கூல் வந்து அமைச்சிருந்தாங்க. பட் ஸ்டில் நான் யூஸ் பண்ணதை வச்சு என்னன்னு சொல்கிறேன், இது நான் வாங்கியிருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வந்து ஒரு பொசிஷன் வந்து கிடச்சிரும். சப்போஸ் நான் ஐஃபோனை வந்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ இந்த மேக் சேஃப் சப்போர்ட் பண்ணக்கூடிய கேஸ் இருக்கும் பட்சத்தில் நான் இப்படி வந்து வச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி பக்கத்தில் வந்து நான் வாட்ச் வச்சுக்க முடியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் அழகாக வந்து ஏர்பாட்ஸ் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஒரே இதில் மூணு டிவைஸும் நம்ம ஒரு ஆப்பிள் எக்கோ சிஸ்டமில் நம்ம மினிமமாக யூஸ் பண்ணக்கூடிய மூணு ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மூணு ப்ராடக்ட்ஸுமே நம்ம இது ஒரே டாக்ல வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆங்கிள் எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது, ஒரே ஆங்கிள் தான் ஸ்ட்ரிக்டான ஆங்கிள். பட் நல்லா சாலிடாக இருக்குது, நான் ஒரு கடந்த ஒரு பத்து நாளாகவே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆச்சு. ஆப்பிள் வாட்சும் கரெக்டாக சார்ஜ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போட்ஸ்டும் வந்து கரெக்டாக வந்து சார்ஜ் ஆகுது. பட் மற்ற பிராண்டு இது நான் சாம்சங் தான் வச்சு ட்ரை பண்ணேன், வாட்ச் வந்து சார்ஜ் ஆகலை. பட் சாம்சங்குடைய கேலக்சி S22 Ultra இருக்குல்ல, அதை வைக்கும் போது ஃபோன் வந்து சார்ஜ் ஆச்சு. அண்ட் இதில் உங்களுக்கு சுற்றி வந்து எல்இடி லைட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு நைட் லேம்பாகவும் இது யூஸ் பண்ணணும்னாலும் நீங்கள் டேபிள் மேலே வைக்கிறதுனால அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் இதில் இருக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு காம்பாக்டான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும், நீங்கள் வேணும்னா மடிச்சு தான் எடுத்துகிட்டு போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ஃபோன் இங்கே வைக்கிறது, வாட்ச் நடுவில் வச்சுக்கலாம், அண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து இப்படி வச்சு நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். வாட்சை வந்து நீங்கள் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து லிஃப்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் அழகாக சென்ட்ரல் வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன், இது ஜென்ரலாக இதுவே மேக்ஸிமம் போதுமான அளவில் இருக்கும். சப்போஸ் நம்ம ஃபோனை மட்டும் போடணும் அப்படின்னா இவங்க இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஒரு ஸ்டாண்டு மாதிரியும் வந்து இதை சார்ஜ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. பட் பிரச்சனை என்னென்னா எங்கிட்ட இருக்கிறது மேக்ஸ், நான் கேஸ் வேறு போட்டிருக்கேன், கேஸை கலட்டிட்டு பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ இந்த மேக்ஸுக்கு ஒட்டுது, பட் அந்த மேக்னெட் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா காரணம் வந்து இது போய் ஒட்டக்கூடிய இடத்துல இந்த கேமரா வந்து இடிக்குது. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இதில். சப்போஸ் நீங்கள் வச்சு மட்டும்தான் சார்ஜ் பண்ண போகிறீங்கன்னா பிரச்சனை இல்லை. பாருங்கள் இப்போ நல்லா ஒட்டிக்கிச்சு, இப்போ சூப்பராக ஓட்டுதா. ஸோ பிரச்சனை என்னென்னா இந்த கேமராவில் லைட்டாக இடிக்கும். ஸோ அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அண்ட் கேஸ் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அது இடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ படுக்க வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி மூணுமே ஃப்ளாட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் மடித்து அழகாக எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். இல்லை டேபிள் மேலே தான் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இது கூட ஓகே. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் ஐஃபோன் 14 சீரீஸ் எல்லாம் ஏதாச்சும் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூபுடைய டேகிங் செக்ஷனில் நான் அந்த ப்ராடக்ட் டேகிங் வந்து பண்ணி வச்சிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்ல புதுசாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள். அடுத்து ஒரு ஐஃபோனுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம் டெம்பர்ட் கிளாஸ். அண்ட் அந்த டெம்பர்ட் கிளாஸ் லோக்கல் ஷாப்பில் நிறைய இடங்கள் இருக்கும். பட் எனக்கு அதில் பார்த்து வாங்கி ரிஸ்க் எடுக்கிறத விட, ஏன்னா 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஃபோனே வாங்கிட்டோம், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கிளாஸ் வாங்க முடியாது அப்படின்றதுனால என்ன பண்ணேன், ஸ்பிகின் தே நான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு பிராண்டட் ஐட்டம் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேன். ஸோ கேஸ்லேருந்து எல்லாமே வந்து நான் ஸ்பிகின் தான் வந்து வாங்கினேன். இதையும் நான் ட்ரை பண்ணணும்னு வாங்கினேன். அண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிடையாது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவசி டெம்பர்ட் கிளாஸ் இது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தா மட்டும்தான் என்ன இருக்குன்னு தெரியும், சைடில் எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலுமே அந்த வியூவிங் ஆங்கிள் எல்லாம் இருக்குது, அது கருப்பாகிடும். ஸோ ப்ரைவசிக்கு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இதை யூஸ் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸி தான், அழகாக வந்து எடுத்து நீங்கள் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் மேலெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற அந்த சின்ன சின்ன டஸ்ட்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேஸ் மேலே வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே வச்சு நீங்கள் அழுத்திட்டு ஈஸியாக வந்து எடுத்துடலாம். பட் எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அங்கங்கே வந்து அந்த டாட்ஸ் வந்து இருந்துச்சு, இப்போ 2 நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறமாக அந்த டாட்ஸ்லாம் வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் பண்ணும் போதே கரெக்டாக வச்சு பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கு. அண்ட் டெம்பர் கிளாஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெஸ்பான்ஸும் வந்து நல்லாயிருக்கு, டேரெக்டாக வியூவிங் ஆங்கிள்ஸும் வந்து நல்லாயிருக்கு. ப்ரைவசின்றதுனால நான் கொஞ்சம் கருப்பாக இருக்கும்னு நினச்சேன் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது, பட் அந்தளவுக்கு இல்லை. யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுவும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரைவசி இது வேண்டாம் அப்படின்னா இதிலேயே நார்மலும் இருக்குது, நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஒரே பாக்ஸில் 2 வரக்கூடிய அந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன், அது வேல்யூ ஃபார் மணி ஃபார் தான் இருக்குது எனக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸேஃப் பவர் பேக் ஒன்று இருக்குங்க. ஸோ அப்படியே நாங்கள் பின்னாடி வச்சுட்டு நீங்கள் வந்து சார்ஜிங் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்றது போல் அந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து இருக்குது. பட் அது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ், ப்ளஸ் அது எனக்கு வந்து யூஸே இல்லாத மாதிரி தோணுச்சு. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2000 mAh 3000 mAh இல்லை மிஞ்சி போனால் 5000 mAh இந்த மாதிரி தான் வந்து அந்த பேட்டரியுடைய அந்த பின்னாடி வந்து பவர் பேங்க் பேக் அந்த பவர் பேக் வந்து கிடைக்குது. ஆனால் அதை வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண முடியும், ஸோ அந்த காஸ்ட்டுக்கு இது ஒர்த்த இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் ஒரு 10,000 mAh ஒரு பவர் பேங்கை வாங்கி நான் சொன்ன மாதிரி ஒரு கேபிள் வாங்கினீங்கன்னா கூட நீங்கள் கேபிளை போட்டு அழகாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வேகமாக கூட ஏறும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸில் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து ஏறும், அதனால தான் நான் அதை யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணல சரிங்களா. அண்ட் மற்றபடி இந்த பர்டிகுலர் ஐஃபோனை நீங்கள் வாங்குறதா இருந்தீங்கன்னா இதுனா இதே கிடையாது, நீங்கள் ஐஃபோன்ஸை வாங்குறதா இருந்தீங்கன்னா என்னென்ன மாதிரி என்ன ஆக்சசரிஸ்க்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குன்றதை வந்து நான் சொல்லியிருக்கேன். இதில் நான் சொல்லாதது ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் தாராளமாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் அந்த லிங்க் யூஸ் பண்ணி வாங்கணும்னாலும்
வாங்கிக்கலாம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணோம்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்